ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் டியூட் தெஃப்ட் வார். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம், ஆண்ட்ராய்டுக்கு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஜிடிஎஃப் மாதிரி தான் இருக்கும், ஆனா பண்ணா இருக்கும்னு சொல்லியிருக்கான். எப்படி இருக்குன்றத விளையாடி பார்த்துருவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து ஜாக்ன்ற கேரக்டர் ஓபன்ல இருக்கு, ரிச்சின்ற கேரக்டருக்கு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணும் போல இருக்கு. இப்போ நீ ஜாக் விளையாடி ரிச்சிய வந்து அன்லாக் பண்ணலாம், ஜெயில இருந்து அவனை தப்பிக்க வைக்கணும். இவன் வந்து பாத்தியா டைம் வந்து ஸ்லோ பண்ண முடியுமா? கட்டை கொண்டு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து கட்டை இருக்கு, அவங்க கிட்ட வந்து டைம் ஃப்ரீஸ் பண்ண முடியும், பண்ண முடியும். கிட்டார் ஒன்னு வச்சிருக்கான். சரி, ஜாக்கோட போவோமா? பெரிய கிடையாது. வேற என்ன இருக்கு? கராஜ் எவனோ திறந்து போட்டு வச்சிருக்கான், உள்ள எதுவும் கிடையாது. இதுவும் கராஜ், இதுவும் கராஜ். அப்ப ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு கராஜ் அன்லாக்ல இருக்கு போல இருக்கு. அதான் இப்ப ஓபன்ல இருக்கு, அந்த கராஜ் தான் நம்ம கராஜ். ஏய் இல்லடா, இது வேற ஒருத்தன் வீடுடா. அப்படியே இங்க பாரு, இதெல்லாம் நம்ம உள்ளே இல்ல, இது வேற ஏதோ. நினைக்கிறேன் அவ்வளவு. கொஞ்சம் அதனால ஏற விடமா உடனே எனக்கு கண்டுக்காதீங்க. நாங்க எமுலேட்டர்ல விளையாடுறோமா, அதெல்லாம் செட் பண்ணிட்டு பண்றதுக்கு கொஞ்சம் இது சும்மாவே வேகமா போகுதுடா. ஆல்ரெடி ஏகேவோட டிரைவிங் பத்தி நம்மளுக்கு தெரியும். இப்ப பாரு, மரணமா ஓட்டுறேன். நல்லா ஓட்டுன்றதா சொல்றேன், நீயே ஒன்னு தாழ்த்திக்கிட்டா அதை விட வெறித்தனமா இந்த கேம்ல ஓட்டுன்ற. புரியுதா நண்பர்களே? உங்களுக்கு எல்லாருக்கும் ஏகே டிரைவிங். மறக்காம லைக் போடுங்க. நம்ம வந்து ஒரு 10K லைக்ஸ் போவோம், அப்பதான் இதுல பார்ட் 2 போட முடியுமா? இல்ல கண்டிப்பா போடலாம் தான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த கேம் பெருசுல ஓபன் வேர்ல்ட். ஆமா, இவனை தப்பிக்க வைக்கிறதே இந்த ஒரு பார்ட் வந்துரும்ல. எப்படியோ பாப்போம். போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. யாரா அவன்? போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டெப் போறான். சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். தெரியலையே. ஆ சரி, ஓகே. இப்போ வந்து யார் இவனுக்குல போலீஸ் மாதிரி தெரியல. இது அடிச்சுறானுங்களா? காப்பிரைட். ஏய் ஆமாடா, காப்பிரைட். சரி, நாம செலக்ட் பண்ண இடம். ஏன் இவனுங்க போலீஸ் வாசல் இப்படி பண்ணிருக்கானுங்க? போலீஸ்காரன்டா இப்படி இருக்கறான்? ஏய் ஸ்டார் வந்திர போதரா. இரு, ட்ரை பண்ணு, வந்தா பாத்துக்கலாம். என்னடா சவுண்ட் இது? ஏய் எங்க போனா? எங்க போனா? நீ தான் சொல்லணும். ஓடிட்டான். ஓடறான். தெரிய ஓடறான். இந்த கன்ன போட்டு பண்ணா நாலாவது யூஸ் பண்ணுவோம். ஓடி மறஞ்சே மறஞ்சிட்டான்டா. சரி, இவனுக்கு வந்து ஏதாவது பண்ணுவோம். ஓகே, இத தூக்கி காலாண்டி போடுவோம். என்ன அது? ஏதோ டிஸ்கோ லைட் மாதிரி இருக்கே. பாம்ப்
சரி, நான் வந்து எப்படி ஜெயிலுக்கு போனேன்ற கதையை உன்ட்ட சொல்றேன். ஓ, சொன்னதுதானே, காசு திருடி இருக்கான்டா. ரிச்சின்னு பேர் வைக்கும் போதே தெரியும். அதான் ரிச்சி காசு திருடி மாட்டிருக்கான். ஓகே, திருடிடா. அப்புறம் எப்படி மாட்டான்? இவன் நல்லா தானே வந்திருக்கான். வந்திருக்கான், வண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். எடுத்துட்டு ஓடுறான்டா. ஏன்டா இவன் எடுத்துட்டு போறான்? இவன் ஒருத்தன் திருட வந்திருக்கான். அங்க பாத்தீங்கன்னா டயர் திருட வந்து டயர் திருடிட்டு போயிருக்கான். ஐயோ ஐயோ, ஆப்படிச்சிருக்கான். என்ன ஒரு கதை. ஓகே, அவன் தப்பிச்சு போயிட்டான். நான் காசு எடுத்துட்டல, நான் போய் கொஞ்ச நாள் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறான் போல. இவன் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். வேதா மாதிரி, நான் தான் வேதா. பாதுகாக்க சொன்னா என்னடா ஆட்டம்? ப்ரோ, இத மாத்தணும் நினைக்கிறேன். அங்க பாரு, கையில காசு இருக்கும் போது தொட்டதான் காசு எடுக்கிறான். ஓவர் மில்லியன் ஏதோ இருக்கு, அப்ப வந்து எடுக்க மாட்டான். வெறும் கையா? சரி, போலாமா? ரைட். வெறும் கையதான் ஓவர் மில்லியன் சொல்லி கலாய்க்கிறானுங்க. இது வந்து கேம் பாரு, ஒரு மீம் மாதிரிதான் நிறைய ரெடி பண்ணிருக்காங்க. பாட்டு போடுறானுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க. இங்க பாத்தீங்கன்னா வண்டி எது பண்ணது, பறக்குது வண்டி. ஜாக்கே அப்படின்றான். என் பேர் எடுப்பா? உனக்கு தெரியும், உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். போலீஸ் வந்து உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீ ஒரே கொடூரமா இருக்கியாம. கொடூரமா எப்பவுமே ஏதாவது லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க. ரிச்சி தானே ஒன் அம்சான். நான் ஒரு வாட்டி அவனை வெளில கொண்டு வர பார்த்தேன், ஆனா போலீஸ் என்ன பாத்துறாங்க, அதனால நான் ஓடி வந்துட்டேன்டா. ஆனா என் காரை அங்கேயே விட்டு வந்துட்டேன். நான் வந்து அதான் பிளான் ஏதோ ஒன்று போட போறான்றான். அதுக்கு நீ போய் காரை கொண்டு, அதான் காரை விட்டு வந்தேன்னு சொன்னா. ஓகே, இங்கதான் வந்து காரை தந்து பார்க் பண்ணுமா? இவன் பெருந்து இவன் தோல பெருந்தோல்லையா இருக்கு. நமக்கு வேலை வச்சே சாவடிக்க போறானுங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம் நண்பர்களே. போவோமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, ஒரே மெரிதான். சரணு பறந்து போய்கிட்டே இருக்கு வண்டி. போனோம், அதுதான் மேட்டர். ஆனா இந்த வண்டி எல்லாம் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆக மாட்டேங்குது சார். ஜாக் வழி விடுங்க. ஏய், பாத்திர வாடி கட்சின் வந்துற போது. இல்ல இல்ல, வராது இந்த வாட்டி. ஏன்னா இறங்கி காலை வச்சாதான் அப்படி ஆகுது. ஆனா இவனுக்கு பாறான், எப்ப பார்த்தாலும் பைத்தியகாரமா டான்ஸ் ஆடினே இருக்கானுங்க. அதான் என்ன இளவு. ஏன் அந்த மாதிரிதான் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. கொஞ்சம்
ட்ரை பண்ண கூடாது அப்படின்றான். நீ வந்து ஜெயிச்சனா உனக்கு $500 தரேன்டா. $500 இல்ல அதுக்குள்ள ரேசா? ஆமா பீட் கிரீ டைம் ரெக்கார்டு அவனோட ஃபாஸ்டா போய் காட்டணுமா? அதனால வீட்டுக்கு வந்து ஒரு உறக்கத்தை போட்டா விடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நேரமா இருட்டாறனால ஒண்ணும் தெரியல இந்த உலகத்துல. போய் ஒரு தூக்கத்தை போடுறதுல ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால டைம் இது பண்ணுவோம். ஏன்னா ஓட்டுனா கூட டைம் போல ஜெயிச்சுதான் ஆகணும் கணக்குப்படி. அதான் ஸ்டோரி லைன். அந்த ரேஸ முடிச்சாதான் அடுத்த கான்செப்டுக்கே போற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் இருட்டா இருக்குடா. காலை பொழுது விடியாம சி இருட்டா தானே ப்ரோ இருக்கும் 4 மணிலாம். இல்லடா இது ரொம்ப அதே மாதிரிதான்டா இருக்கு. நீ என்னதான் பண்ணாலும் இல்லையா பாரு. அதுதான் ஒரு 3 மணி போல எழுந்திருச்சுதான் ஐயே. இல்லடா அதே இருட்டு தான்டா இருக்கு. இரு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போடுவோம். மறுபடியும் விடியலன்னா பாக்கலாம். இந்த வாட்டி அதை விடியா எத்தனை மறுபடியும் தூங்குறா? என்னடா இது பெட்டுக்கு போனாலே தூங்கலாம். மைண்ட் கிராஃப்ட் கிட்ட இருந்தா சயின்ஸ் வாங்குங்கடா. இருட்டா தான்டா தூங்க முடியும். மறுபடியும் 6 hours கழிச்சு மறக்காம லைக் போடுங்க. ஒரு 10K லைக்ஸ் போறோம் இந்த வாட்டி. 20K லைக்ஸ் போற இந்த ரேஸுக்காக. இந்த ரேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கண்ட்ரோல் தான் எனக்கு பிரச்சனை. கண்ட்ரோல் தான் நண்பர்களே. எமுலேட்டர்ன்றதுனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேலை கண்ட்ரோல் நல்லா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். AK can do this. நேரம் பாத்து இதே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேம் விளையாண்டமே இருட்டு கேம். என்ன கேம் விளையாடுறது மொத கொலையா? இல்ல இது நிறைய நடக்கும். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 70 seconds இருக்கிறது. எத்தனை இருக்குன்றது தெரியல. ஸ்டார் வேற வந்துருச்சு. போலீஸ்காரங்க இதுல எப்படி பிடிப்பானுங்க? நினைக்கிறேன் நீ கிரில் ஒரு கிறுக்க. இல்ல நீ வந்து சைடு கீடு எல்லாம் போறல்ல. போலீஸ் வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. சீக்கிரம் போ. ஆமாண்டா போலீஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனா இவ இன்னும் எவ்வளவு தூரம் ரேஸ் வச்சிருக்கான்னு கூட தெரியல. 20 seconds தான் இருக்கு. ஐயோ செகண்ட் தான் இருக்கான் ஒரு ஃபேக்டரியில இருக்கு. ஓகே அடுத்து ஃபேக்டரி பக்கத்துல. அப்புறம் USB டிரைவ் வந்து ஆபீஸ்ல எங்கயோ இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நண்பர்களே அது எங்க இருக்குன்றது இவனுங்க சொல்லல. அது ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அது பக்கத்துல போய் நம்மளே தேடணும். இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆண்ட ஒன்னு இருக்குன்றாங்க. அங்க ஃபர்ஸ்ட் போய் பாப்போம். அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? பொருள் கண்டுபிடிக்கணும். டெசர்ட் அப்புறம் ஆபீஸ். ஆபீஸ் அவ்வளவுதான். அங்கெல்லாம் போய் தேடணும். எந்த இடத்துல வச்சிருப்பானுங்கன்னு தெரியல. ஆனா இது போலீஸ் ஸ்டேஷனோட வித்தியாசமான வழி இருக்குடா. மேபி இங்க இருக்கலாம்ல. போவே மாட்டேங்குது.
ஏய் நாம வந்து சிப்பு திருட்டு வந்தோம். ஐயோ அவசரப்பட்டு. ஏய் பரவாயில்ல, ஏய் இது வச்சு நம்ம டெசர்ட்டுக்கு போலாம்டா, டெசர்ட் கொஞ்சம் தூரமா தானே இருந்தது. சரி போ, எங்கேயாவது ஒண்ணு பண்ணாலும் இவ்வளவு தூரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் சுத்தியே பாக்கலடா. அதுக்குள்ள வேற இன்னொன்னு, அந்த சிப்பு எங்க இருக்குன்னு பாக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, கிடையாது. எடுக்கும் ஏய் கிளிக் பண்ற ஆப்ஷன் தூரமா இருந்தா காமிச்சுதுடா, இப்ப காட்டல. ஐயே கிளிச் ஆயிடுச்சா? வெறும் கையில தான் எடுக்கணும். தொடர அந்த தொடர ஆப்ஷனே வரலடா. வா வந்துச்சுடா. ஓ மேல போய் உட்காரணும், அது மேல. அய்யோ தொடர, ஏய் பயந்துடா தொடரா. ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த மாதிரி தான் படிச்ச மாதிரி ஞாபகம். இந்த பாரு எங்க இருக்கு பாரு, இதான் ஃபேக்டரி மாதிரி இருக்கு. அது ஏரோப்ளேன், ஏர்போர்ட், இதுதான் அந்த ஃபேக்டரி. அப்படி இல்லனா இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கு. சரி வருவோம், இந்த வழியா வரலாம். டெசர்ட் மாதிரி இருக்கு, அங்க தான் போணும். அவ்வளவுதான்டா, போடா போலாம். கண்டுபிடிச்சு அப்புறம் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. அது மாதிரி இந்த கேம்ல இப்ப காட்டாததும் நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க பாக்கணும்னு பாட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பை பை. See you.